வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2017 குரூப் 1 பிரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஞ்சம் எளிமையான கேள்வி, ரொம்பவும் எளிமையான கேள்வி தான். கேள்வி என்ன அப்படிங்கிறத பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ₹20,160 ஆகிறது, அசலை காண்க அப்படின்னு கேட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 14,000, 14,100, 14,440, 14,400. இந்த ஆப்ஷன் எல்லாம் பார்த்ததுமே நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துடணும். என்னென்னா, இந்த கணக்கு கவனமாக போட்டாதான் சரியான ஆப்ஷனுக்கு போக முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு தப்பு செய்தோம்னா அந்த தப்பால் கிடைச்ச ஆன்சரும் இங்கே ஆப்ஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பாருங்கள், எல்லாமே கிட்டத்தட்ட பக்கத்தில் நெருக்கமாக இருக்கு இல்லைங்களா. அப்படிங்கிறப்ப தவறு செஞ்சால் அந்த தவறினுடைய ஆப்ஷனும் இங்கே இருக்கிறது மாதிரியான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. எனவே ரொம்ப கவனமாக போடணுங்கிறது ஆப்ஷனை பார்த்ததுமே முடிவு பண்ணிடலாம், சரிங்களா. அப்போ மிஸ்டேக் பண்ணாமல் போட்டுறணும் அப்படிங்கிறது கணக்கு. இப்போ மீண்டும் கணக்கை படித்து புரிஞ்சுக்க பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ₹20,160 ஆகுது. மொத்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,160, சரிங்களா. 20,160 தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை, சரிங்களா. அப்ப இந்த தொகை என்ன அப்படின்னு பாக்குறோம், அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் அந்த தொகை, சரிங்களா. அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் இந்த தொகை, சரிங்களா. அசல் எவ்வளவு அதைதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க, நமக்கு தெரியாது. அப்ப அசல் அசல்னே போட்டுக்கலாம், சரிங்களா. அசல்னே போட்டுக்கலாம். வட்டி எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியும், சரிங்களா. வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா வட்டி வந்து 40%, வட்டி வந்து 40%, சரிங்களா. அசல் எத்தனை சதவீதம் அப்படின்னா 100%. அசலை 100% வச்சிருந்தீங்கன்னா தான், அசலை 100% வச்சிருந்தீங்கன்னா தான் வட்டி 40%, சரிங்களா. இந்த 100% இந்த 40% சேர்ந்தது தான் 20,160, சரிங்களா. அப்ப இது ரெண்டையும் கூட்டிக்குங்க, 140%. 140% இஸ் ஈக்குவல் டு 20,160 அப்படிங்கிறது நமக்கு புரியுது, சரிங்களா. அப்ப 140% 20,160னா 100% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா பதில் வந்துட போகுது, சரிங்களா. 140% 20,160னா 100% எவ்வளவு அப்படின்றத போட்டோம்னா வந்துட போகுது. அதாவது நம்ம விகிதங்கள் போடுவோம் இல்லைங்களா, அந்த முறையில் போடலாம். நான் எப்படி போட போறேன்னா, எனக்கு எப்பயுமே தெரிஞ்ச முறையில் இப்படி போட்டுக்கிறேன். 20,160 என்பது, 20,160 என்பது எந்த எண்ணினுடைய, எந்த அப்படின்றதுக்கு எக்ஸ் போட்டேன், இல்லை கொஸ்டின் மார்க்கே கூட போட்டுக்கலாம். எந்த எண்ணினுடைய 140%, சரிங்களா. 20,160 என்பது எந்த எண்ணினுடைய 140% இப்படின்னு போட்டாச்சு, சரிங்களா. இப்ப நம்மளுக்கு அது கிடைச்சிடும், அந்த கொஸ்டின் மார்க் கூடிய இடத்துல என்ன பதில்ன்றது கிடைச்சிடும். இந்த 100 இந்த பக்கம் வருது, சரிங்களா. இந்த பக்கம் 100 வந்துருச்சு, அந்த 140 அப்படியே கீழே இறங்கிடும், சரிங்களா. 140 அப்படியே கீழே இறங்கிடும், சரிங்களா. இப்ப நம்ம அப்படியே போட்டு பார்க்கலாம். 0 போச்சுங்க, 0 போச்சு. இப்போ இந்த 14 வச்சு இந்த 2016 அடிக்கணும், சரிங்களா. 14 வாய்ப்போடு தெரிஞ்சே ஆகணும். 20 எத்தனை 14 இருக்கு, ஒரு 14 இருக்கு, மிச்சம் 6 இருக்கு. அந்த 6 இங்கே போச்சுன்னா 61 ஆகிடும். 61 எத்தனை 14 இருக்கு அப்படின்னா 4 முறை 14 இருக்கு. 4 14 56 இல்லைங்களா. மிச்சம் 56, மிச்சம் 5 இருக்கு, சரிங்களா. அந்த 5 பக்கத்தில் போச்சுன்னா 56 ஆகிடும். அப்போ 14 மீண்டும் ஒரு 4 முறை இருக்கு. அப்போ 144 அப்படிங்கிற பதில் வந்திருக்கு. இன்ட்டு 100, சரிங்களா. அப்போ இன்னும் 2 சைபரை சேர்த்துக்கலாம், சரிங்களா. இன்னும் 2 சைபரை சேர்த்துக்கலாம். அப்போ எவ்வளோ பதில் வந்திருக்கு, 14,400 அப்படிங்கிற பதில் வந்திருக்கு. எவ்வளவுக்கு, அசலுக்கு. அசல் எவ்வளவுன்னா 14,400. அந்த பதில் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், இதோ இங்கே இருக்குது, டி ஆப்ஷனில், 14,400 அப்படின்னு. உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல பிள்ளைகளா, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன், சரிங்களா. புரியலைன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன விகிதத்தில் இதை சொல்ல முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன், சரிங்களா. நாளைக்கு இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.